بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم قال نبينا صلى الله عليه وسلم اجتنبوا السبع الموبقات قالوا يا رسول الله ما هن قال الشرك بالله والسحر وقتل النفس التي حرم الله إلا بالحق وأكل الربا وأكل مال اليتيم وتولى يوم الزحف وقذف المحصنات المؤمنات الغافلات எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்திலே ஈமானோடும் இறை அச்சத்தோடும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஈமானுக்கும் இறையச்சத்திற்கும் பாதிப்பில்லாமல் வாழ்கின்ற நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜுமாவிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு கஃபாராத்தில் கபாயிர், பெரும்பாவங்களுக்குரிய பரிகாரங்கள் என்று தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவம் செய்யக்கூடிய மனிதனாகவே அந்த இயல்பிலேயே படைக்கப்பட்டிருக்கிறார். எந்த மனிதனும் தான் ஒரு சுத்தவாளி பாவம் செய்யாதவன் என்று தன்னை மட்டும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய எந்த மனிதனையும் இந்த உலகத்திலே காண முடியாது. அனைத்து மனிதர்களுமே பாவத்திற்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த பாவங்களுக்கு பரிகாரம் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம்.
பல பல மதங்களிலே நாம் பார்க்கிறோம், ஒரு மதத்திலே ஒரு மனிதன், ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக தான் கொள்ளையடித்த ஊழல் மூலமாக சம்பாதித்த அல்லது தவறான வழியிலே சம்பாதித்ததோ சுயமாக சொந்தமாக சம்பாதித்த ஏதாவது ஒரு பணத்தை கொண்டு என்ன செய்கிறான், கோயிலுடைய உண்டியலிலே போட்டு விடுகிறான், அதற்கு பரிகாரம் அதோடு சரியா போய்விட்டது என்று. இன்னொரு மதத்திலே ஒரு மத போதகர் இருப்பார், அவர் என்ன செய்வார், பாவம் செய்துவிட்ட மனிதனை அழைத்து நீ என்ன பாவம் செய்திருக்கிறாய் என்று ரகசியமாக கேட்பார். அந்த மனிதன் சொல்லுவான், நான் என்ன என்ன பாவங்களை செய்திருக்கிறேன் என்று. அந்த போதகர், நீ செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது, ஆகவே நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், எனக்கு ஏதாவது கொடு, அல்லது பெண்ணின் மூலமாக பாவம் செய்திருந்தால் அந்த பொண்ணை என்னோடு அனுப்பு என்று சொல்லி என்ன செய்கிறான், கடவுளுடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு இந்த மனிதன் என்ன செய்கிறான், பாவம் செய்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதாக சொல்கிறான். ஆனால் இஸ்லாம் இந்த கான்செப்ட் பக்கமே போகவில்லை. எந்த மனிதன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்குண்டான பரிகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. பாவம் செய்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, வலியுறுத்தி காட்டுகிறது. சில மதங்களிலே பாவம் செய்தவர்களை பாவிகளை என்று அழைப்பார்கள். அழைத்தே வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்கிறது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹு தஆலா யாரை பார்த்து அழைக்கிறான், பாவம் செய்து தனக்கு தாங்களே பாவம் செய்துவிட்ட மனிதர்களை பார்த்து தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹு தஆலா அழைத்து விட்டு, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்துவிட வேண்டாம், நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதற்குண்டான பரிகாரமாக பாவம் மன்னிப்பு இருக்கிறது, இன்னல்லாஹ யக்திரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஏனென்றால் இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா. பாவம் செய்யக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும், அவன் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான பரிகாரம் இருக்கிறது. அந்த பாவங்கள் என்ன என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனும் பெரும்பாவங்கள் என்ன என்பதை பற்றி நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. முதல் முதலாக உள்ளத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பாவங்கள் என்ன என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அஷ்ருக்கு பில்லா, கல்வின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவத்திலே முதலாவது ஸ்தானத்திலே இருக்கக்கூடியது ஷிர்க்கு, இறைவனுக்கு இணை வைப்பது. இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸும் மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிரபலியமாக சொல்லப்பட்டாலும், குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவு மக்களுக்கு மத்தியில் எவ்வளவுதான் வந்தாலும், இன்னும் சில மக்கள், ஏன் அதிகமான மக்கள் ஷிர்க் என்கின்ற அந்த வன்மையான பாவத்திலே மூழ்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை ஒரு உணரப்படாத ஒரு செயலாக மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இன்னும் சில பேர்கள் ஷிர்க் என்பது அது உணரப்படாத ஒரு தீமையாக இருந்தாலும் அதை நன்மை என்று செய்து கொண்டிருக்கின்ற மக்களை நாம் பரவலாக பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்கல் உல்முன் அலீம், இறைவனுக்கு இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அப்ப கல்வின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு இணையாக ஒருவரையோ ஒரு பொருளையோ யாரையோ எவரை ஆக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த பாவத்தை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் முற்றாக ஒழித்துக் கொள்ள வேண்டும். சிறுக்கு என்று சொன்னால் அப்படியே சிலைக்கு முன்னால் மண்டியிடுவது மட்டுமல்ல,
தர்காக்களில் முன் தர்காக்களிலே சென்று அங்கே முறையிடுவது, நேர்ச்சை கொடுப்பது, பரிகாரம் செய்வது, இது எல்லாமே ஷிர்க்கிலே உட்பட்டதுதான். ஷிர்க்குக்கு உட்பட்ட இந்த எந்த ஒரு செயலையும் ஒரு இஸ்லாமிய என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடக் கூடாது. இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். யாராவது அது போன்ற தவறுகளை செய்ய கண்டால் அவர்களுக்கு குரானை ஹதீஸை எடுத்து சொல்லி, நீங்கள் செல்கின்ற பாதை தவறாக இருக்கிறது, நீங்கள் இதை நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை எப்படி சொல்கிறார்கள், இறைவனுக்கு இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவம், இந்த பாவத்தை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று குரானை ஹதீஸையும் அவர்களுக்கு முன்னால் ஆதாரமாக வைத்து அவர்களை திருத்துவதற்கு நாம் முயல வேண்டும். அப்போ உள்ளத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பாவம் என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷிர்க் இருக்கிறத, இந்த ஷிர்க்குக்கு இந்த உலகத்திலேயே அவன் மன்னிப்பு தேடிவிட்டால் அவனை மன்னித்து விடுகிறான். இதற்குண்டான பரிகாரமாக அந்த மன்னிப்பை தேடாமல் இந்த உலகத்தை விட்டு அவன் போய்விட்டான் என்று சொன்னால், மறுமையிலே அதற்கு அவன் எந்த மன்னிப்பு கேட்டாலும், எவ்வளவுதான் மண்டாடினாலும், முறையிட்டாலும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷிர்க்கை என்ன செய்ய மாட்டான், அந்த இணை வைத்தலை ஒருபோது மன்னிக்க மாட்டான். ஆகவே இந்த இணை வைத்தல் என்கின்ற அந்த பாவத்திலிருந்து நாம் மிக மிக கவனமாக ஒதுங்கி இருக்க வேண்டும். அந்த ஷிர்க்கினுடைய நிழல் கூட, அதனுடைய சாயல் கூட நம்மின் மீதும், நம்மை சார்ந்தவர்கள் மீதும், நம்முடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் எவர்களின் மீதும் அது படாமல் நாம் என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பாவம். அதற்கடுத்தபடியாக இஸ்ராரு அலல் மனசியத்தி, ஒரு பாவத்திலேயே நீடித்து இருப்பது, நிரந்தரமாக ஒரு பாவத்தை செய்து கொண்டிருப்பது, நிரந்தரமாக ஒரு தவறை செய்கிறான், அந்த தவறு அவனுக்கு தவறென்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறான். சில பேர்களால் அது சுட்டி காட்டப்படுகிறது, நீ செய்வது ஒரு தவறு, இது இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு காரியம், இந்த காரியத்தை செய்தால் இறைவன் என்ன செய்வான், உன்னை மறுமையிலே தண்டிப்பான் என்று அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. உணர்த்தினாலும் அவன் என்ன சொல்கிறான், நான் காலங்காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறேன், பழக்கமாகிவிட்டது, பழக்கத்தை இடையில நிறுத்த முடியாது என்று சொல்லி அந்த பாவத்திலேயே நிரந்தரமாக இருப்பது என்பது உள்ளத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு குற்றமாக, ஒரு பாவமாக இருக்கிறது. அப்ப இதுவும் உள்ளத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இதிலிருந்து என்ன செய்யணும், மனிதன் விடுபட வேண்டும். ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து ஒருபோதும் நிராசை அடையக்கூடாது. நான் பாவம் செய்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டானா, நான் பாவ மன்னிப்பு தேடினால் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டானா, இது போன்ற சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஒருபோதும் இடக்கூடாது. பாவம் செய்து விட்டோமா, அந்த பாவத்திற்குண்டான பரிகாரமாக இறைவனிடத்திலே முறையிட வேண்டும். இறைவா, நான் இந்த தவறை செய்துவிட்டேன், இந்த குற்றத்தை செய்துவிட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவத்தை நீ போக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டுமே ஒழிய, இறைவன் என்னை நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேன், இறைவன் என்னை எப்படி மன்னிப்பான், என்னை மன்னிக்க மாட்டானே என்று நமக்கு நாமே சந்தேகங்களை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அந்த மன்னிப்பு தேடாமலேயே இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. எந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்கின்ற அந்த நிலையான உறுதிப்பாடு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் கண்டிப்பாக வர வேண்டும். அதற்கடுத்தபடியாக வல்லம்முனுமின் மக்ரில்லா, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அச்சமற்றிருப்பது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே எத்தனையோ சமுதாயங்களை சொல்லி காட்டுகிறார். தூது நபியுடைய சமுதாயம், சாலிஹ் நபியுடைய சமுதாயம், நூஹ் நபியுடைய சமுதாயம், இப்படி பல்வேறு நபிமார்களுடைய சமுதாயங்களை பற்றி திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த சமுதாயங்கள் எல்லாம் தாங்கள் செய்கின்ற பாவங்களிலேயே மூழ்கியிருந்தார்கள். என்ன நினைப்பிலே இருந்தார்கள், நாம் நிரந்தரமாக இருப்போம், நமக்கு எந்த தண்டனையும் வராது, எந்த விதமான ஆபத்து நமக்கு வந்துவிடாது என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடாது.
நாம் செய்யக்கூடிய பாவம் எந்த நேரத்தில் நம்மை எந்த நிலைக்கு கொண்டு தள்ளுவோ, நாம் இந்த பாவத்தை செய்து விட்டோமே, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால், ஏதாவது சங்கடம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்கின்ற அந்த இறை தண்டனையை பற்றி ஒவ்வொரு மனிதனும், பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த நினைப்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம், குடிப்பவன் குடித்துக் கொண்டே இருக்கிறான், விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு சுட்டி காட்டப்பட்டால் அனுபவிக்க வேண்டிய வயசு, என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, நான் அப்படிதான் இருப்பேன், நான் ஏன் இதை விட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறான், இறை தண்டனையை பற்றி பயப்படாமல், இறைவன் நம்மளை தண்டிப்பான என்கின்ற அச்ச உணர்வு இல்லாமல் எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை பற்றி அச்சமில்லாமல் இருப்பது கூட ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக லிசான், நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் நான்காக இருக்கிறது. ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது. பொய் சாட்சி என்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய நாட்டிலே என்ன செய்யப்படுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளி நிரபராதி ஆகிறான், நிரபராதி குற்றவாளியாக ஆகிறான். எதன் மூலமாக? பொய் சாட்சி சொல்வதன் மூலமாக. கண்கூடாக ஒருவனை பார்த்திருக்கிறோம், அவன் குற்றவாளி என்று. அவன் செய்த அந்த குற்றத்தை நாம் கண்ணால் பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் பணத்திற்கு ஆசைப்பட்டு இவன் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று என்ன செய்கிறோம், சர்வ சாதாரணமாக பொய் சாட்சி சொல்கிறோம். சொல்கிறார்கள், இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்வதன் மூலமாக குற்றவாளி நிரபராதி ஆக்கப்படுகிறான், நிரபராதி குற்றவாளி ஆக்கப்படுகிறான். அநேகமாக நம்ம நாடுகளிலே நிறையவே நடக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் காரணம் பொய் சாட்சி சொல்வது. இந்த பொய் சாட்சி சொல்வது என்பது சர்வ சாதாரணமாக குற்றமாக பார்க்கப்படாமலேயே, குற்றமாக உணரப்படாமலேயே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது, ஒரு இஸ்லாமியன் எந்த சந்தர்ப்பத்திலும் அதில் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இது பாவமாக நாம் நினைக்க வேண்டும். இதன் மூலமாக நிறைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு இந்த பொய் சாட்சி சொல்வதிலிருந்து நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்தபடியாக இரண்டாவது லிசானி மூலமாக வரக்கூடியது கதுஃபுல் முஹ்ஸனாத், கற்பொழுக்கம் உள்ள பெண்ணை அவள் நடத்தை கெட்டவளாகிவிட்டாள், அவள் இன்னானோடு தொடர்பு வைத்திருந்தாள் என்று சொல்லி நாக்குசாமல் அந்த பெண்ணின் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக, அல்லது அந்த பெண் சேர்ந்திருக்கின்ற குடும்பத்தின் கொண்ட பொறாமையின் காரணமாக, சர்வ சாதாரணமாக கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு வரப்போவது, அவர்கள் மீது இட்டுக்கட்டு சொல்வது, இவள் நடத்தை கெட்டவள் என்று துணிச்சலாக சொல்வது, இது இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாவத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது, கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் உடனடியாக அதற்குண்டான பரிகாரமாக இறைவனிடத்திலே நாம் என்ன செய்யணும், மன்னிப்பு தேட வேண்டும். அதற்கடுத்த பிறகு ஒல் யமீனில் கமூஸ், பொய் சத்தியம் செய்வது. பொய் சத்தியம் என்று சொன்னால் என்ன, ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு கசம்பில்லா, அல்லாஹ் மீது ஆணையா நான் செய்யல, இவன் பார்த்திருக்கவே மாட்டான், அந்த காட்சியை இவனுக்கு தெரியவே தெரியாது, யாராவது கேட்டா கண்டிப்பா கண்ணால பார்த்தேன்றான், சத்தியம் பண்ணி சொல்லிடுவான். இந்த மாதிரி சத்தியம் பண்ணுவது சர்வ சாதாரணமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பரவலாக இருக்கிறது. அதுவும் கூட ஒரு பாவம் இல்லாத காரியமாக அது சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயல் இஸ்லாமிய பார்வையிலே குற்றமாக பார்க்கப்படுகிறது. அந்த பொய் சத்திய மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும், அதன் மூலமாக நம்முடைய அமல்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆகவே நாவின் மூலமாக வரக்கூடிய இந்த பொய் சத்தியத்தை செய்வதை விட்டும் நாம் என்ன செய்யணும், ஒதுங்கி இருக்க வேண்டும். அதற்கடுத்து அஸ்ஸிஹ்ர், சூனியம் செய்வது. சூனியத்தின் மூலமாக அவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி விட முடியாது, ஆனால் மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இரண்டு பேரும் குடும்பமாக இருப்பார்கள், அந்யோன்யமாக இருப்பார்கள், ஏதாவது ஒரு பொறாமை காரணமாக அவன் உயர்ந்து அவன் வளர்ந்து விட்டான், அவனை பார்த்து பொறாமைப்பட்டு நீ இந்த என்னோட உயர்ந்து போயிட்டல, என்ன மதிக்க மாட்டேங்கிறல்ல, நான் உன்னை என்ன செய்யறேன் பார், உனக்கு சீர் வைக்கிற சூனிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சூனிய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை இறங்கி ஏதாச்சும் ஒன்று செய்திருவான், அவன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வச்சிருவான்.
அவன் சூனியத்தின் மீது சிகரின் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றமே அவனுக்கு தடுமாற்றமாக மாறி பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுத்தும். ஆகவே இந்த சூனியம் செய்வதை விட்டு என்ன செய்ய வேண்டும், ஒதுங்கி இருக்க வேண்டும். இந்த சூனியத்தை ஒருபோதும் நம்மிலே யாரும் செய்யக்கூடாது. சூனியம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. சூனியம் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆகவே அந்த தடை செய்யப்பட்ட ஒன்று என்ன செய்யணும், முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒழித்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்தபடியாக வயிற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவம் என்ன என்று பார்ப்போம். வயிற்றின் மூலமாக ஏறக்கூடிய குற்றம் என்ன சொன்னால் ஷர்புல் ஹம்ரு, ஷர்புல் ஹம்ரு அதாவது குடிப்பது. ஒரு நாட்டினுடைய குடிமகன் எப்படி பார்க்கப்படுகிறான் தெரியுமா? இன்றைக்கு குடித்தால் குடிமகன், குடிப்பது ஒரு குற்றமாகவே பார்க்கப்படவில்லை. இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை திரைப்படங்களும் அத்தனை தொலைக்காட்சி தொடர்களிலும் கண்டிப்பாக குடிக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. ஒரு காலத்திலே குடிப்பது திரைமறைவாக இருந்தது, அந்த திரைமறைவாக ஒளித்தொழித்து குடிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு குடித்தால்தான் அவன் ஆண்மகன், குடித்தால்தான் அவனுக்கு மதிப்பு இருக்கிறது என்பது மாதிரி குடிப்பதை பரவலாக்கப்பட்டு குடிப்பதற்கு விளம்பரம், இது போன்ற எத்தனையோ காரியங்கள் குடிப்பதற்காகவே செய்யப்படுகிறது. அதற்காக விளம்பரம், அதற்காக படம் எடுக்கப்படுகிறது. இஸ்லாமிய பார்வையிலே வயிற்றின் மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய பாவம் குடிப்பது. ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யக்கூடாது, குடிக்கின்ற பழக்கத்தை கை கொள்ளக்கூடாது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது. போதை பழக்கம் அது ஊசி மூலமாக இருக்கலாம், ஹெராயின் மூலமாக இருக்கலாம், எத்தனையோ விதவிதமான போதைப் பொருட்கள் நாட்டிலே சர்வ சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது. சில பேர் நினைத்துக் கொள்ளக்கூடாது குடிப்பது என்று சொன்னால் விஸ்கி இந்த மாதிரி உள்ளதை மட்டும்தான் குடிக்கிறது, இதுதான் ஹராம் நினைச்சுக்க கூடாது. உடலில் ஏற்றுவதன் மூலமாக எதெல்லாம் போதை தருகிறதோ அத்தனையுமே இஸ்லாமிய பார்வையிலே தடை செய்யப்பட்ட ஒன்று. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரி என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதாவது குடிப்பதும் சூதாடுவதும் எல்லாமே ஷைத்தானுடைய அருவருக்க செயல் என்று இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே வயிற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த குடிப்பதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். வாக்குலு மாலி எத்தீமி, அடுத்தபடியாக ஏழைகளுடைய அனாதைகளுடைய சொத்தை அபகரித்து சாப்பிடுவது. அனாதை என்று சொன்னால் யார், தாய் தந்தை அற்றவன் அல்ல தந்தை அற்றவனாக இருக்கிறான், தந்தைக்குரிய சொத்து நிறைய இருக்கிறது, அவனை வளர்ப்பதற்கு சரியாக ஆள் இல்லை, அவனை பொறுப்பாக பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதனிடத்தில் அந்த குழந்தை வளர்ப்புக்குண்டான பொறுப்பு வருகிறது, சொத்தோடு சேர்ந்து வருகிறது. சின்ன குழந்தை தானே, அறிவில் அவனுக்கு அறிவில்லையே, அவன் சிறுவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு தெரியாமலேயே அவனுக்கு சார அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தன் பேரிலேயே மாற்றிக் கொள்வது இஸ்லாமிய பார்வையிலே இது மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாவத்தை நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாருமே என்ன செய்யக்கூடாது, கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக வக்குலு ரிபா, வட்டியை உண்பது. வட்டி என்பது மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு சர்வ சாதாரணமா வட்டி வாங்குறது என்ன, கொடுக்கறது என்ன, நமக்கு என்ன வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்துக்குள்ளேயே நம்முடைய செலவினத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். விரலுக்கேத்த வீக்கம் இருக்க வேண்டும், ஆனால் அகன்ற கால் வைப்பதன் மூலமாக கடுமை நம்முடைய சம்பாதித்துக்குள் இருந்து வெளியே போய் இன்னும் நிறைய நிறைய செய்ய வேண்டும், என்னுடைய தகுதியை மீறி செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டதின் காரணமாக வட்டி என்கின்ற வன்கொடுமையிலே விழுகிறார்கள். அதற்கு வட்டிக்கு கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். கொடுத்து கொடுத்து என்ன செய்கிறார்கள், அவனிடத்து பணத்தை புடுங்கி புடுங்கி குவைத்திலேயே நிறைய பேர்களை பார்க்கிறோம். பத்தாண்டுகள் ஏழாண்டுகள் நாட்டுக்கு போக முடியாமல் அவஸ்தைப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம். ஏப்பா 7 வருஷம் ஆச்சே, ஏன் நீ ஊருக்கு போல, என்ன பண்றது, 4000 தினார் கடன் வச்சிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிற காசுல 500 தினார் என்ன போகுது, வட்டிக்கே கொடுத்துறேன், வண்டியை ஓட்டி ஓட்டி டாக்ஸியை ஓட்டி ஓட்டி அவனுக்கு தான் கொடுக்கறேன் தவிர என்னால ஊருக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு குரல் நாம் என்ன செய்யறோம், கேட்கிறோம். எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர்கள் சொல்கிறார்கள், தெரியாதனமா நான் விழுந்துட்டேன், மேலும் மேலும் அந்த வட்டியை வாங்கி கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கிறேன். வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு கொடுக்கிறது, ஆக்கிலி ரூபா மூக்கிலி ரூபா எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையிலே தடை செய்யப்பட்ட ஒன்று.
இந்த வட்டி என்பது வன்கொடுமை, சமுதாயத்திலே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கொடுமை. இந்த கொடுமையின் பக்கம் நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. அதற்கடுத்து வசனத்தானி பில் எதைனி, கையின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவம் என்னன்னு பார்ப்போம். அல் கத்ல், கொலை செய்வது. எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த கொலை செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார், எந்த ஒரு ஆத்மாவையும் அதற்குரிய உரிமை இல்லாமல் கொல்லுவது தடை செய்யப்பட்ட ஒன்று என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அந்த கொலை எதன் மூலமாக ஏற்படுகிறது, கையின் மூலமாக ஏற்படுகிறது. அதில் நாம் ஒழுங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து சிறுக்கு, திருடுறது. திருடுறது என்பது ஒரு சின்ன பொருளை எடுத்தாலும் சரி, பெரிய பொருளை எடுத்தாலும் சரி, அதற்குரிய உரிமையாளர்களிடம் இருந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் எதை எடுத்தாலும் இஸ்லாமிய பார்வையிலே திருட்டாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த திருட்டில் இருந்து நாம் என்ன செய்யணும், முற்றாக ஒளிந்து கொண்டு நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் ஹலாலானாக இருக்கும்படி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலையும் பிறருடைய பொருளை உரிமையில்லாமல் எடுப்பதை நாம் முற்றாக தவிர்த்து நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து இரண்டு கால்களுக்கு, கால்களுடைய குற்றம் என்ன, அல் ஃபிராரு மின ஸஹ்ஃபு, போர் காலம் வந்துவிட்டால். இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக எதிரிகள் ஓடோடி வருகிறார்கள். அந்த நேரத்திலே நாம் கொலை செய்யப்பட்டாலும் சரி, கைகால்கள் துண்டாக்கப்பட்டாலும் சரி, என்னுடைய இஸ்லாத்திற்காக என் உயிர் போனாலும் சரி, சொத்து சுரங்கள் போனாலும் சரி, நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். இஸ்லாத்திற்காக என் உயிரை அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற அந்த நிலைப்பாடோடு இருக்க வேண்டுமே தவிர, போர் அதிலிருந்து பின்வாங்க கூடாது. பின்வாங்குவது என்பது பாவம், இஸ்லாமிய பார்வையிலே பாவம். அந்த பாவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. அதற்கடுத்தபடி வஸ்ரத்தானி ஃபில் பரிஜ், கற்பின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவம் என்னன்னு பார்ப்போம். அஸ்ஸினா வல் லிவாத், அதாவது ஸினா என்று சொன்னால் விபச்சாரம் செய்வது, தவறான முறையிலே உறவு கொள்வது. வல் லிவாத், ஹோமோசெக்ஸ், ஓரினை சேர்க்கை, இதுவும் கூட இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். லூத் நபியுடைய சமுதாயம் இதன் மூலமாக அழிக்கப்பட்டார்கள், ஹோமோசெக்ஸின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு சர்வ சாதாரணம், அதற்கு ஒரு கோஷ்டி எழும்பி இருக்குது, நாங்கள் திருமணம் முடிப்போம், ஆண்களும் ஆண்களும் திருமணம் முடிப்போம், பெண்களும் பெண்களும் திருமணம் முடிப்போம், இதற்கு அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கோருகின்ற அளவுக்கு, அதற்கு தங்க வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு கால்நடைகளை விட கேவலமாக சில மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இயற்கைக்கு முற்றிலும் ஒத்துப்போகக்கூடிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை எப்படி இயற்கையான ஒரு மார்க்கமாக இருப்பதன் காரணமாக இயற்கைக்கு மாற்றமான எந்த ஒரு செயலையும் இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. ஆகவே இந்த லிவாத் என்பது, ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்ஸ் என்பது சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு மகாபாதக செயல். அந்த செயலை நம்முடைய சமுதாயம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதுபோன்ற செயல்கள் நடக்கக்கூடிய இடத்தை கண்டால் தூரே விலகி நாம் என்ன செய்யணும், அப்படியே இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா திருமறையை நமக்கு சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் அறிய வேண்டாமா, அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான், செய்யாத்தி அனைத்து குற்றங்களையும் பொறுப்போனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மேல் கூறப்பட்ட எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும், இந்த பாவத்தை செய்துவிட்டோமே என்று மனமுருகி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட நாம் முற்பற வேண்டும். அந்த பாவத்தை செய்துவிட்டோமே என்று சொல்லி கண்டும் காணாமல் இருந்து கொள்ளக்கூடாது. எந்த பாவத்தை செய்தாலும் அதற்குண்டான பரிகாரமாக உடனடியாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அதுனப அப்துன் தன்பன், ஒரு அடியான் ஒரு குற்றத்தை செய்கிறான், ஐ ரப்பி அதனந்து தம்பா, இறைவா நான் ஒரு குற்றத்தை செய்து விட்டேன், ஃபக்திரிலி, என்னை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். ஃபகால, அல்லாஹ் சொல்கிறான், அலிமஅத்தி அன்னலஹு ரப்பன் யஃபிரு துனூப, என்னுடைய அடியான் அறிந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான்,
அந்த இறைவன் பாவங்களை மன்னிப்போனாய் இருக்கிறான் என்று அவன் அறிந்திருக்கிறான். அறிந்ததன் காரணமாக தான் செய்த குற்றத்திற்காக என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறான். அவனை நான் என்ன செய்கிறான், அவனை பிடித்துக் கொள்கிறான், இறைவனை பிடித்துக் கொள்கிறான். அது கஃபரத்துல் யாக்கி, அந்த மனிதனுடைய பாவத்தை, என்னுடைய அடியானுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா முதல் முதலாக செய்த அந்த குற்றத்தை மன்னிக்கிறான். சும்மா அது நம்ம தம்பன் ஆகிற வேறொரு குற்றத்தை அந்த மனிதன் செய்கிறான், இன்னொரு திரும்ப ஒரு குற்றத்தை செய்கிறான். மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், குற்றங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அந்த தவறில் தங்களை விடுவித்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகின்றார்களே அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், லௌலம் தத்னபு, நீங்கள் பாவம் செய்து லதஹபபிக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செல்லவில்லை என்று சொன்னால், பாவம் செய்யாத ஒரு மக்களை, பாவம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்து சும்மா யஸ்தக்ஃபிரூன, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவார்கள், ஃபயுஃபரு லஹும், அவர்களுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் யாவரும் குற்றம் செய்யக்கூடியவர்களே, பாவத்துக்கு உட்பட்டவர்களே. ஆனால் அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காமல் அந்த பாவத்தில் நான் என்ன செய்யணும், பரிகாரம் தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பாவம் என்று எதை குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா? காலை ஜித்தனிபு சபால் மூபிகாத்து, ஏழு பாவங்களை சொல்லி இருக்கிறார்கள். காலு யார் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஏழு பாவங்கள் என்ன என்று கேட்டதற்கு, அஷ்ருக்கு பில்லா, இறைவனுக்கு இணை வைப்பது ஒன்று, அஸ்ஸிஹ்ரு, சிஹ்ர் செய்வது, வக்த்ரு நஃப்ஸில்லத்தி ஹர்ரமல்லாஹ் பில்லா இல்லா பில் ஹக்கி, அதற்குரிய உரிமை இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்வது, வக்குலு ரிபா, வட்டியை உண்பது, வக்குலு மாலில் யத்தீமி, அநாதனுடைய சொத்தை அபகரித்து சாப்பிடுவது, வத்தவல்லா யௌமல் ஸஹ்ஃபி, அதாவது போர்க்காலத்திலே விரண்டு ஓடுவது, புறமுதுகு காட்டி ஓடுவது, கதுகுல் முஹ்சனாத்தில் மோமினாத்தில் காஃபிலாத்தி, பயபக்தியோடு கற்பழுக்கத்தோடு வாழ்கின்ற பெண்கள் மீது அவரூதாக பரப்புவது, இதெல்லாம் இஸ்லாமிய பார்வையிலே மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த குற்றத்திலிருந்தெல்லாம் நாம் என்ன செய்யணும், ஒதுங்கி வாழ வேண்டும். பாவம் அப்படியே செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்போனாக இருக்கிறான். ஆகவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து, நம்மில் யாராவது அது தவறு செய்திருந்தால் உடனடியாக அதற்குண்டான பரிகாரமாக இறைவனிடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் இறைவன் ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக ஜும்மாவினுடைய முதல் உரையை முடிக்கிறேன். பாரக்கல்லா பாரக்கல்லா குர்ஆனையும் நஃபானா வையாக்கும் பிலாயாத்து வதிக்கிற ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்ம நாட்டிலே, அதாவது ஈவ்டியூஷன் என்பது மிக பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே ஒரு மாணவி பேருந்தில் வைத்தே ஐந்து நபர்களால் கற்பழிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், ஆளுகின்ற அரசாங்கம் குற்றம் செய்கின்றவர்களுக்கு தகுந்த தண்டனையை அளிப்பதில்லை. அப்படி யாராவது குற்றம் செய்துவிட்டால் சிறைச்சாலையிலே தள்ளி நம்முடைய வருமானத்திலிருந்தே அவர்களுக்கு உணவளித்து எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து சொகுசாக வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக குற்றவாளி என்ன செய்கிறான், குற்றத்தை விடுவதற்கு பதிலாக மேலும் மேலும் குற்றத்தை என்ன செய்கிறான், அதிகமாக செய்து கொண்டிருக்கிறான். அதை தான் நாம் பார்க்கிறோம்.
வெளியில இருப்பதை விட உள்ள ரொம்ப சொகுசா இருக்கிறான். வெளியில கிடைக்காததெல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது, உள்ள சர்வ சாதாரணமாக வருகிறது. இன்னும் சொல்ல போனா யாராவது குற்றம் செய்தால் அதுல வசதியானவனா அல்லது பதவியில உள்ளவனா இப்படின்னு பார்த்து என்ன செய்யறாங்க, அதற்கு தகுந்தாப்புல தண்டனையை கொடுக்கிறாங்க. இந்த தண்டனையின் மூலமாக குற்றத்தை ஒழிக்கவே முடியவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா, இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு தகுந்த தண்டனை என்ன என்று அல்லாஹு தஆலா திருமறையை சொல்லி காட்டுகிறான். இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய தூதரிடத்திலும் பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போர் செய்வதற்கு யார் முன்வருகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஐயுக்கத்தலு அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும், வாங்கப்படும் அதாவது அல்லது நாடு கடத்தப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தண்டனை இருக்கிறத பார்க்கிறதுக்கு கடுமையாதான் தெரியலாம், நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக நாட்டிலிருந்து குற்றத்தை முற்றாக ஒழிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தண்டனைகளை அறிமுகப்படுத்தி, அல்லாஹு தஆலா தந்த இந்த தண்டனையை அறிமுகப்படுத்தி தான் வாழ்கின்ற காலத்திலேயே அனைத்து குற்றங்களையும் ஒழித்து ஒரு மிகப்பெரிய நல்லாட்சியை தந்தார்கள், சிறந்த ஒரு ஆட்சியை தந்தார்கள். அதற்கு காரணம் திருமறை குர்ஆனுடைய ஆட்சி அவர்கள் ஆண்டார்கள். அதன் மூலமாக எல்லா மக்களாலும் கவரப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு சிறந்த ஆட்சியை அவர்களால் கொடுக்க முடிந்தது. இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் பெண்களும் தங்களை என்ன செய்கிறார்கள், அந்த அளவுக்கு தான் வைத்துக் கொள்கிறார்கள். அரைகுறையான ஆடைகளை அணிந்து கொள்வது, ஆடவர்களுடைய ஆண்களுடைய மனங்களை கவர்கின்ற அளவுக்கு ஆடைகளை அமைத்துக் கொள்வது, ஆண்களும் பெண்களும் தனித்திருப்பது, இது போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றதன் காரணமாக பெண்களே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் காரணமாக இது போன்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் சொல்கிறது பெண்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் முழுமையாக தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், அதாவது அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர் என்று வெளியே தெரிகின்ற அளவுக்கு அவர்களை தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும், முகத்திலே அவர்கள் முக்காடுகளை தொங்கவிட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு அழகான ஆடை அமைப்பை தந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், எங்காவது பர்தா அணிந்த பெண் கற்பழிக்கப்பட்டதா ஒரு வரலாற்று செய்தியை, ஒரு பேப்பர் செய்தியை பார்த்திருப்பீர்களா? நிச்சயமாக பார்த்திருக்க மாட்டீர்கள். காரணம், அந்த பர்தா அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது, அந்த பர்தா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலங்காரத்தை கொடுக்கிறது, அவருடைய மான மரியாதைக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறார்கள், சுவாசிலேண்ட் என்ற நாட்டிலே புதுசாக ஒரு சட்டத்தை போட்டிருக்கார்கள், ஆபாசமான ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கு 6 மாத தண்டனையாம். அப்ப இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாகவே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொண்டால், எப்படி ஆடை அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலே பாதுகாப்பு இருக்க முடியும் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்திலும் இது போன்ற பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும், அரசாங்கம் இதற்குண்டான தண்டனையை மிக சரியாக கொடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் முறையாக செய்தாலே ஒழிய இது போன்ற குற்றங்களை நாட்டிலிருந்து குறைக்க முடியாது. அடுத்தபடியாக வருடப்பிறப்பு வருகிறது. இந்த வருடப்பிறப்பை வந்து நம்முடைய சமுதாயத்தில் அதிகமானவங்க நீர் வாழ்த்து சொல்றது என்ன, இது போன்ற சொல்ற செயலெல்லாம் நம்ம நாட்டில் நிறைய இருக்குது. இந்த வாழ்த்து சொல்கின்ற இந்த பழக்கத்தை நாம் விட வேண்டும். இஸ்லாம் நமக்கு இதுக்கு ஒருபோதும் அனுமதி தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது கதீம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்தை உலகம் யௌமானி இலாபுன பீஹிமா ஃபகால மா ஹாதானில் யௌமானி, இந்த 2 நாளும் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு காலு குன்னா நலபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியத்தி, நாங்கள் அறியாமை காலத்திலே இந்த 2 நாட்களையும்
நாங்கள் பெருநாளுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ அது அபதலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா யௌமல் அல்ஹா வ யௌமல் ஃபித்ர். ரெண்டே நாள் தான் நமக்கு வாழ்த்து செல்லக்கூடிய நாட்கள். ஒன்று யௌமல் அல்ஹா, என்ன தியாக திருநாள், இன்னொன்று நோன்பு பெருநாள். இந்த இரண்டு நாளை தவிர எதையுமே சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் நமக்கு இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை. ஆகவே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடக்கக்கூடிய நாம் இது போன்ற வாழ்த்து செல்லக்கூடிய இந்த செயலிலிருந்து நாம் விடுபட்டு இரண்டு நாளை மட்டும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம்ம எல்லோரையும் ஆக்கி அள்ள வேண்டும் என பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.